வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. 12 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னை தண்டையார்பேட்டையில் 14 சென்டிமீட்டரும், சென்னை டிஜிபி அலுவலகம் மற்றும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று தமிழக பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது கேரள பகுதிகளின் மீது நிலவுகிறது. தற்பொழுது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன், தெற்கு அந்தமான் கடல் முதல் தெற்கு அரபிக்கடல் வரை கிழக்கு மேற்காக நிலவுகிறது. அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள குமரி, நெல்லை, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்பொழுதைய வானிலை நிலவரப்படி வரும் நவம்பர் 9 தேதியொட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது 10-11 தேதிகளில் வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் நகர்வு மற்றும் வலிமை குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். மீனவர்கள் 8-9 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் 1 முதல் 4 நவம்பர் வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 210 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 202 மில்லிமீட்டர். இது இயல்பைவிட 4% அதிகம். சென்னை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 413 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 325 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 27% அதிகம். சென்னையை பொறுத்தவரையில் 31 தேதி வரை பதிவான மழையின் அளவு 141 மில்லிமீட்டர். காலகட்டத்தின் இயல்பளவு 274 மில்லிமீட்டர். 48% இயல்பை விட குறைவாக இருந்தது 31 தேதி பொறுத்தவரையில். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அது 27% அதிகமாயிருக்கு. 48% 31 தேதி பொறுத்தவரையில் இயல்பையோட குறைவாக இருந்தது. தற்பொழுது 27% இயல்பையோட அதிகமாக இருக்கு. மீனவர்களுக்கு அதான் அந்த இப்போ வந்து நம்ம 9 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய அந்த 10-11 தேதிகளில் இது வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் 8-9 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆமாம். இது வந்து ஃபஸ்ட்டு அதான் சொல்லணும், ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன், முதல்நிலை அறிக்கை. முதல்நிலை அறிக்கையின்படி தகவல்படி இப்பொழுது நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடியதான தாதியம் இருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய 10-11 தேதிகளில் தமிழகம் புதுவை நோக்கி நகரக்கூடிய கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய இது இருக்கிறது. அதில் மற்றெல்லாம் வரக்கூடிய இன்றைய தேதி 4 தான், புரியுதுங்களா? கடந்த காலங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு எந்த புயலும் ஒரு எந்த டிப்ரெஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சில சமயங்கள் ஒன்றாக இருக்கும், சில பல மாறுதல்கள் இருக்கிறது. அதனால் அவ்வப்பொழுது கவனித்து இல்லை, அந்த அந்த தகவல் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அது நாம் எடுத்துக்கிறோம், அவர்களுடைய டேட்டாக்கள் எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா டேட்டா ஏஆர்ஜி எல்லா டேட்டாவும் நம்ம எல்லா சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாக்கள் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லா டேட்டாவும் ஆல்
ஒரு பார்ட் டைம் அப்சர்வேட்டரி, ஐஎம்டியோட அப்சர்வேட்டரி, எல்லா டேட்டாகளும் இதில் இதுவாகுது. அந்த பதவியிலிருந்து எடுக்கிறோம், அந்த பதவியிலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். என்ன அவங்களோட தண்டை ஏற்பட்டே அந்தலேருந்து தான் எடுத்துருக்குறோம். நம்ம அவர்களோட பதவிகளும் நாம் எடுத்துக்கிறோம். எல்லா விதமான பதவிகளும், அனைத்து ரெயின் இது பற்றி மழை நிலவரங்கள் அனைத்தும் எடுத்துக்கொள்கிறோம். தேங்க்யூ.